நற்பவி 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 பக்தி ட்ரீம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டை அவருக்கு மிறைவா போற்றி, ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மீன்பட்டிருப்பதுவே இல்லாமல் வேறென்றிருக்கின் பராபரமே. இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகினோ, டிவைன் மேஜிக் பிகினோ, சர்க்குரு மேஜிக் பிகினோ, உல்ஃப் மேஜிக் பிகினோ, கணக்கம்டியார் மேஜிக் பிகினோ, பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகினோ, பக்தி ட்ரீம்ஸ் மேஜிக் பிகினோ, டெப்ஸ் லே ஆஃப் மேஜிக் பிகினோ, கேன்சல் டெப்ஸ் டெப்ஸ் டெப்ஸ், தோரண கணபதி மேஜிக் பிகினோ. அதாவது சென்னையில் மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கின்றது, குன்றத்தூர் அருகே இருக்கக்கூடிய காத்தியாயினி அம்மன் கோயில். இங்கே இருக்கக்கூடிய தோரண கணபதி, கடன் தீர்க்கும் தோரண கணபதியின் தான் பேர். இந்த தோரண கணபதி வழிபாடு வந்து மிக முக்கியமானது. நம்ம ஏற்கனவே தோரண கணபதி மந்திரம் வந்து கடனை அடைப்பதற்கு தோரண கணபதி மந்திரத்தை சேன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இந்த ஆலயம் சமீபத்தில் நானுமே போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம். நான் பல காலமாக போக வேண்டும் என்று நினைத்து அதற்கு வந்து சமீபத்தில் தான் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் சென்று வந்தேன். அதனால் வந்து மக்களுக்கு அதை பற்றி தெரிய வேண்டும் என்பதில் தான் என்னுடைய விருப்பமும் கூட. இந்த ஆலயத்திற்கு செல்லுங்கள். கடனின்றி வாழ்வதற்கு மிக முக்கியமான ஆலயம் இந்த தோரண கணபதி வழிபாடு என்பது. வந்து நார்மலாகவே பிள்ளையார வழிபாடு வந்து சங்கடகர சதுர்த்தியில் வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும். அது ஒரு கண்டிப்பான ஒரு அனுபவ உண்மையும் கூட. இங்கே பொறுத்த வரைக்கும் வளர்பிரியில் வரக்கூடிய சதுர்த்தியில் வந்து கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய ஹோமங்கள் எல்லாமே நடைபெறுகிறது. அதில் போய் நாம் கலந்துக்கிறதுனாலையும் இந்த கணபதியை போய் வழிபடுறதுனாலையும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் வந்து பிரசன்ன துதி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து, தோரண கணபதி மந்திரத்தை வந்து அவர் வந்து எல்லாருக்குமே கொடுக்கின்றார். தோரண கணபதி படத்தை நம்ம புகைப்படமாக வைத்து வழிபட்டாலும் நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் நீங்கும். தோரண கணபதி புகைப்படத்தை வந்து நான் வந்து இங்கே வந்து இந்த யூடியூப் சேனல்லையே வந்து முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கலாம், இல்லை உங்கள் மொபைலில் கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பொதுவாகவே வந்து தோரண கணபதி வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டார். அதாவது ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறார். பிள்ளையார்பட்டி விநாயகரை வந்து தோரண கணபதி அங்கே இருக்கின்றது. அதே போல் மயிலாப்பூர் மாயவரத்தில் இருக்குது, மயிலாடுதுறையில் இருக்கின்றது. அதே மாதிரி சிங்கேரி சாரதாம்பாள் கோயிலில் இருக்கின்றது, வாரணாசியில் இருக்கின்றது. ஸோ குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் இந்த தோரண கணபதி இருக்கின்றார். தோரண கணபதி வழிபாடு என்பதே வந்து வெறுமனா வந்து நம்ம சாதாரண மானிட கடன் மட்டும் கிடையாது. பித்ருகடன், தேவகடன், மானிட கடன் மற்றும் எல்லா கடன், அதே போல பிறவிக்கடனை நீக்குவார். பிறவிக்கடன்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த பூலோகத்தில் வந்து பிறக்கிறது வந்து என்னன்னா, பாவம் செய்ததால் தான் இங்கே வந்து பிறக்கின்றோம், மீண்டும் மீண்டும் பிறக்கின்றோம். இந்த பாவத்தை அழித்து, இந்த பாவத்தை அறுத்து, இந்த பிறவியை அரைத்து இறைவனுடைய நாமும் இறைவனாக கலவிப்பதற்கு தான் ஒவ்வொரு உயிரும் ஜனிக்கின்றது. அதுதான் புல்லாகி புண்டாகி புழுவாகி காயாகி கனியாகி பல்மிருகமாகின்ட்டு வரக்கூடிய அந்த பாடலும் அதைத்தான் தெரிவிக்கின்றது. அதே மாதிரி இந்த நாம இந்த பிறவியை களைவதற்கும், பிறவியற்ற இதை பெரும் பிணினே சொல்லுவாங்க. அதாவது பிணினா வந்து நோய் அப்படிங்கிற மாதிரி தான், பிறவிங்கிறதே நோய் மாதிரி தான். நாம் நினச்சிட்டு இருக்கோம் பிறவிங்கிறது வந்து ஏழு பிறவி தான், அப்படிலாம் கிடையாது. லட்சோவ லட்ச பிறவி எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும், கோடி பிறவி எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். செய்த கர்மவினை பொறுத்து இருக்கு அந்த பிறவிகள் எல்லாமே. ஒருத்தன் ஒரு பாவத்தை பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு மீண்டும் மீண்டும் பிறவி உண்டு. மனித பிறவி அனைத்துமே பாவம் செய்ததால் தான் மீண்டும் பிறக்கின்றார்கள். அதுதான் பாவ புண்ணிய கணக்கு அப்படின்னு சொல்றது. அதுதான் ஜாதகத்தில் 6, 8, 12 ரெண்டாம் இடம் புண்ணியம் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்றது உண்டு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த தோரண கணபதி வழிபாட்டு மூலமாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்கள் அது கூட நிவர்த்தி ஆகும். குலதெய்வ கடன்கள் கூட நிவர்த்தி ஆகும். சில பேர் குலதெய்வமே தெரியாம போயிடுச்சு, குலதெய்வம் யாருன்னே தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல, குலதெய்வத்தை வழிபடுறதே கிடையாது, நாங்க விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடன் நிவர்த்தி ஆகும். இவரை போய் வழிபட்டார் பித்ருக்கடன். தேவகடன், தேவகடன் அப்படின்னா வந்து நம்ம தெய்வ கடன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். தெய்வங்களுக்கு நம்ம சில வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த கோயிலுக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன், அந்த கோயிலுக்கு வந்து நான் காது குத்துறேன், இந்த கோயிலுக்கு வந்து நான் இதை பண்ணுறேன், அந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த நிறைய பேர் வேண்டிக்கிறது உண்டு. இங்கே வந்து நான் இதை பண்ணிக்கிறேன், அங்கே வேல் கொடுக்குறேன், இங்கே தங்க வேல் கொடுக்குறேன், அங்கே வைர வேலை சாத்துறேன், ஆனால் மறந்து போயிடுவாங்க. இதுதான் தேவகடன் அப்படின்னு பேர். இந்த மாதிரியானது இப்படி
மானுட கடன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுக்காம விட்டாலும் சரி, நமக்கு யாரும் பணம் கொடுக்காம விட்டாலும் சரி, அந்த மாதிரியான கடன்கள். இப்போ கொடுத்த பணம் வரல, எனக்கு வந்து பணம் தராமல் இழுத்தடிக்கிறாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு இத்தனை லட்சம் போச்சு, அத்தனை லட்சம் போச்சு, நான் அரசு வேலைக்கு கொடுத்தேன், அதை வந்து ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, இல்லை வந்து நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தேன் அவர் ஏமாத்திட்டாரு, இல்லை நான் சிட் பண்ணில் போட்டேன், எந்த வட்டிக்கு விட்டேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கின்றேன், என்னிடமே ஜாதகம் பார்க்க வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் அனைவருமே கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கு இந்த ஆலயத்திற்கு செல்லுங்கள். அதாவது மக்களோட நினைப்பு என்ன தெரியுமா, ஒரு தடவை போயிட்டாலே 10 லட்சம் வந்துடணும்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. சில இடங்களுக்கு நாம் அடிக்கடி செல்ல வேண்டும், நமக்கு அந்த பணம் வர வரைக்கும் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா வந்து சில பேருக்கு ஒரே தடவை வந்துடும், சில பேருக்கு 10 தடவை வரும், சில பேருக்கு வருஷம் ஃபுல்லாக போனாதான் வர மாதிரிலாம் இருக்கும். அது அவரவர் கர்மவினையின் தாக்கம், கர்மவினையின் நிகழ்வுகள், அது அவங்க என்ன பாவம் சம்பாதிச்சு வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் அது எல்லாமே நடக்கும். எனவே அனைவருமே வந்து ஒரு தெய்வ தடவை போயிட்டு வந்து எனக்கு கடன் அடைக்கிறதுல, எனக்கு இன்னும் வந்து கடன் இருக்கு, எனக்கு இன்னும் பணம் வரல, நான் அவர்கிட்ட கொடுத்த பணம் வரல அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காதிங்க. உடும்புக்குடியாக அந்த தோரண கணபதியை பிடித்து கொள்ளுங்கள், அங்கே செல்லுங்கள், அந்த ஆலயத்திற்கு அடிக்கடி போங்கள். நீங்கள் சங்கடகர சதுர்த்தியில் போகலாம், செவ்வாய்க்கிழமை போகலாம். அதே மாதிரி வந்து மிக முக்கியமாக அங்கே சுக்லபட்சத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில தான் வந்து அந்த கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஹோமம் எல்லாம் நடைபெறுகிறது. அன்னையையும் வழிபடலாம். கார்த்தியாயினி அம்மன், அங்கே ஒரு மாரியம்மனும் இருக்குது, மந்தைவெளி அம்மனும் இருக்கின்றது. நிறைய சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லாமே கோபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கின்றார்கள். தோரணத்தை பார்த்தபடி இருப்பதனால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதாவது தோரணை என்றால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் பெரிய சீமா தோரணையா இருக்காரு, தோரணை அப்படின்னா வந்து ஒரு கம்பீரமான அர்த்தம். அப்போ தோரணம் அப்படிங்கிறது வந்து வாயில் அப்படிங்கிற இதைத்தான் சொல்லுவாங்க. இந்த பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் இவரை வழிபட ஆரம்பித்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், கடன் நிவர்த்தி ஆகும், உங்களுக்கு வந்து பணம் வர வேண்டிய பணம் எல்லாமே வந்துவிடும். அதே போல் வந்து வெற்றி கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த துறை சார்ந்து இருக்கீங்களோ அதில் வந்து உங்களை நம்பர் ஒன்றா கொண்டு வந்து உட்கார வச்சுருவாரு. நான் அந்த சிவாச்சாரியாரிடம் பேசும்போது அவர் வந்து அதுதான் சொன்னார், ஒரு ஆடிட்டர் ஒருத்தருக்கு வந்து நிறைய கடன் இருந்ததுங்க ஐயா, வந்து அவர் வந்து வந்து படம், ஐயாவோட படம், கணபதியோட படத்தை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எல்லாருக்கும் மக்களுக்கு இலவசமாக கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. விபூதி பாக்கெட்டும் அவரே போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்காருங்க, ஒரு வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காரு, அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் சொன்னார். இதே மாதிரி நிறைய இருக்குது. அங்கே வந்து தோரண கணபதி பக்தர்கள் குழு, அப்புறம் காத்தியாயினி அம்மன் பக்தர்கள் குழு, பௌர்ணமி பூஜை பக்தர்கள் குழுன்னு நிறைய குழுக்களும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அவரே வந்து ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர் தான். அவர் பால ஜோதிடம் மாதிரியான புத்தகங்களில் எல்லாமே ஆர்டிகள் எழுதியிருக்காரு. இந்த அம்பாளை பற்றி எழுதியிருக்கின்றாரு. அம்பாளுக்கு பக்கத்திலேயே வந்து கருவறை கணபதின்னு ஒரு பால கணபதி குட்டியா இத்தனோண்டு இருக்காரு. குழந்தை பாக்கியத்திற்கு வந்து மிக முக்கியமாக, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அதாவது இந்த சைஸுக்கு தான் இருக்கும், இந்த சைஸுக்கு தான் இருக்கும் அந்த கணபதி. அதை வந்து அம்பாள் பக்கத்திலேயே இருக்கும், காத்தியாயினி அம்மன் பக்கத்திலேயே இருக்கும். அங்கே தான் அந்த மூலிகை உருண்டை வந்து அவர் கிட்ட வச்சு தான் எடுத்து இது பண்ணுறாங்க. அவர் தான் குழந்தை வரம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஸோ வந்து தோரண கணபதிங்கிறது தனியாக இருக்கும், அது அந்த மாரியம்மன் பக்கத்தில் இருக்கும். இது வந்து காத்தியாயினி அம்மன் சிலையின் அருகிலேயே இருக்கும். இது வந்து சந்திரகாந்த கல்லால் செய்யப்பட்டது. சந்திரகாந்த கல், சூரியகாந்த கல், இது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் வந்து சந்திரகாந்த கல் இருந்தது அப்படின்னா அங்கே சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். அது வந்து கல்லாக பார்க்கக்கூடாது, அது அம்பாளின் சுயம்பு மாதிரியானது சந்திரகாந்த கல். அதில் தான் வந்து நிறைய பேர் மோதிரம் போட்டிருப்பாங்க, பிரபல செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து சந்திரகாந்த கல்லையும் மோதிரமாக போட்டிருப்பாங்க. சந்திரகாந்த கல்லை வந்து ஒரு செயினாகவே போட்டிருப்பாங்க, டாலராக போட்டிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குருஸ்தலம், அங்கே வந்து சந்திரகாந்த கல் இருக்கின்றது. அது மாதிரி அதை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கு இந்த பிரச்சனை, எனக்கு கடன் பிரச்சனை, கழுத்தை நெரிக்கிற கடன் இருக்குது, எனக்கு அவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறேன், கடன் மேலே கடன் கட்டுறேன், வட்டி மேலே வட்டி கட்டுறேன், என்னால் வந்து தாங்கவே முடியல, இந்த பிரச்சனையிலேருந்து நான் எனக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தோரண கணபதியை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அங்கே போனால் வந்து அவர் வந்து அந்த பிரசன்ன துதியெலாம் வந்து எல்லாருக்குமே கொடுக்கின்றார்.
தோரண கணபதி புகைப்படம் வேண்டும் என்று கேட்டாலும் அதுவும் கொடுப்பாங்க. அது வந்து கட்டணத்துக்கு உட்பட்டது தான், அது வந்து குறைந்த கட்டணம் தான் வச்சுருக்காங்க. நமக்கு எவ்வளவோ கடன் இருக்கு, அந்த குறைந்த கட்டணத்தை கொடுத்து நம்ம அந்த சாமி படத்தை வாங்கி வச்சு நம்ம வீட்டிலேயே பூஜை பண்ணலாம். அடிக்கடி இந்த ஆலயத்துக்கு சென்று அந்த அபிஷேகங்களிலெல்லாம் கலந்து கொள்ளுங்கள். அபிஷேகத்துக்குரிய பொருட்களை நீங்கள் வழங்குங்கள். இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை சொல்லுங்கள். ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த உடல் உதவிகளை செய்யுங்கள். உடல் உதவி அப்படின்னா நம்மளால் உடலால் செய்யப்படக்கூடிய வேலை, கூட்டி பெறுகிறதுலேருந்து இது மாதிரி ஏதாவது தண்ணி எடுத்து கொடுக்குறதோ, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, நம்ம சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மாதிரி செஞ்சோம்னாலும் நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கங்கள் அனைத்தும் நீங்கி கடன் பிரச்சனையிலிருந்து நாம் வெளியில் வருவோம். கடன்கிறதே கர்மம் தான், நாம் செஞ்ச ஏதோ ஒரு பாவம் தான் வந்து கடனாக வரும். கடன் எப்படியெல்லாம் ஏற்படும், எதனால் ஏற்படும்னு முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. ஊழ்வினையில் நீங்கள் வந்து எவனையாவது ஏமாத்திருந்தீங்க, எவன்ட்டையாவது கடனை வாங்கிட்டு நீங்கள் கடன் கட்டாமல் போனால் அவன் தான் வந்து உங்களை வந்து இந்த பிறவியில் வந்து பணத்தை ஏமாத்திட்டு போவான். நீங்கள் 10 லட்சம் ஏமாத்திருந்தீங்கன்னா அவன் 50 லட்சம் ஏமாத்திட்டு போவான். ஏன்னா அதுக்கு வட்டி இருக்குல்ல, உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு கணக்கு இருக்கு இல்லையா. அந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் எடுக்கக்கூடிய நாளுக்கு 4 மீட்டர் வட்டி, கந்து வட்டி, இது மாதிரியான இதெல்லாமே சேர்ந்து அந்த 10 லட்சத்துக்கு அப்படியே சில பேருக்குலாம் 10 லட்சத்துக்கு 10 மடங்காகும், 100 மடங்காகும். அது எந்த அளவுக்கு அந்த தாக்கத்தை இது பண்ணியிருக்குன்னு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஏமாத்திட்டு போயிருப்பீங்க, அவன் ஏதாவது அவன் தன் வாழ்க்கையை முடிச்சிருந்தானா அது ஒரு உயிரை கொன்ற பாவத்தையும் உங்களுக்கு சேர்த்து வழங்கிவிடும். அந்த நிலைக்கு உங்களை தள்ளும். இந்த கடன் வாங்கிட்டு நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, எனக்கு வாழ்க்கையை முடிச்சிடலாம் போல இருக்கே, கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கு, என்னால் கடன் கட்ட முடியல, பதில் சொல்ல முடியல, ஊரோட்டு ஓடி போயிடலாம் போல இருக்கு, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துடலாம் போல இருக்குன்னு அப்படி ஒரு உயிரை நீங்கள் வதைத்திருப்பீர்கள். அதனால தான் உங்களுக்கு அந்த நிலை. இல்லை நீங்கள் வந்து யாரையாவது ஏமாத்திருப்பீங்க, பணத்தால் ஏமாத்திருப்பீங்க, பணத்தை வந்து ஏமாத்திருப்பீங்க. இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒருத்தங்கிட்ட கடனை வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருப்பீங்க, நகையை வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருப்பீங்க, இல்லை ஏதாவது தீராத பாவங்களை செய்திருப்பீர்கள். கோயில் இடத்தை எல்லாமே வந்து உங்களுடைய மூதாதையர்கள் யாராவது வந்து கொள்ளையடிச்சிருந்தாலோ கடன் மேல் கடன் ஏற்படும். அந்த கடன் வந்து அந்த பிறவிக்குள்ளாவே இருக்கும். சில பேர்லாம் பாருங்க, ஆயுசுக்கும் கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு கடன் கட்டுறாங்கன்னே தெரியாது. ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் கட்டுவோம், இன்னொரு கடன் வாங்கி இன்னொரு கடன் கட்டுவோம், இன்னொரு கடன் வாங்கி இன்னொரு கடன் கட்டுவோம். பார்த்தா நில் பேலன்ஸ் 0 இருக்கும். 10 தேதியிலேயே அவன் சம்பளம் எல்லாமே காலியாக போயிடும், இல்லை அவன் வச்சிருக்கிற இது எல்லாமே போயிடும். நிறைய பேர் பாருங்க, சொத்தை விற்று கடன் கட்டுவாங்க. நிறைய சொத்துக்களை வந்து அடமானத்துக்கு போகும், ஜப்திக்கு போகும், இல்லை கடனுக்கு போகும். கடன் வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்கு சொத்துக்களை விற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள் எல்லாம். இவர்கள் எல்லாமே வந்து இவர்களோ அல்லது இவர்களை சார்ந்தவர்களோ இவர்களுடைய முன்னோர்களோ அந்த கோயில் நிலத்தை கொள்ளையடித்திருப்பார்கள், அல்லது பணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை அவர்கள் செய்திருப்பார்கள். அது எல்லாமே வட்டியும் முதலுமாக இந்த பிறவியில் அதை வந்து அவர்கள் அந்த கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். இந்த ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முதலில் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். முதல்ல வந்து இதை பற்றி உங்களுக்கு தெரிகிறதே வந்து பிரபஞ்சம் தான் வழங்குகின்றது, பிரேம்சந்த் நம்பிராஜன் தான் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. என் மூலமாக அது தெரிவிக்கப்படுகிறது. எனக்கு கிடைத்தது யாது யா நம்ம பொறுத்த வரைக்கும் யாது முறை யாவருன்னு கேளு. எல்லாருக்கும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு நினைக்கக்கூடிய ஆள் ஒரு விஷயம், ஒரு ஆலயத்தை பற்றி தெரிந்தாலும், சித்திரங்களை பற்றி தெரிந்தாலும், ஜீவபுஸ்தமாதை பற்றி தெரிஞ்சாலும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதில் நான் வந்து ரொம்ப வந்து ஸ்ரத்தையோடு எல்லாத்தையுமே செய்வேன். அதனால தான் வந்து என்னை வந்து தேடி நிறைய பேர் வராங்க. என்னுடைய புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புவதும் அதனால தான் காரணம். என்ன விஷயம்னா, யாரும் கஷ்டப்படக்கூடாது. கடன் இல்லாமல் வாழணும், கஷ்டம் இல்லாமல் வாழணும், துன்பம் இல்லாமல் வாழணும். ஏன்னா வந்து அந்த மாதிரியான நிலையிலிருந்து தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும், கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன்ற மாதிரி அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு படபடப்பாகவே இருக்கும். அவன் போன் பண்ணிடுவானா, இவன் போன் பண்ணிடுவானா, அந்த கடங்காரம் வந்து நம்மளை வந்து எழுப்புவானா, யாராவது கதவை தட்டினா கூட நமக்கு கடங்காரம் கதவை தட்டுற மாதிரியே தான் நினப்பு வரும். யாராவது வந்து ஃபோன் பண்ணால் கூட ஐயோ கடங்காரம் ஃபோன் பண்ணுறானோன்னு நினப்பு வரும். பேங்க்லேருந்து ஃபோன் வருமா, அவன் வந்துடுவானா, இவன் வந்துடுவானாங்கிற ஒரு பதபதப்பாகவும் ஒரு படைப்படைப்பாகவும் நமக்கு வந்து மனசே வந்து வந்து தூங்கவே முடியாது. நிறைய பேர் கடன் இருக்கிறவங்க வந்து தூங்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு அது தூக்கம் கெடும், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, மனசு வந்து அவங்க வேலையை வந்து ஒழுங்காக செய்ய முடியாது, ஒரு ஆன்சைட்டி இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், ரொம்ப வந்து மனசு வந்து வேதனை வேதனை வேதனைன்னு புலம்பி தள்ளுவாங்க. நெகட்டிவிட்டி வர்றதுக்கு முக்கிய காரணம் கடன் தான், பயம்தான். முதல்ல வந்து கடன் இருக்கக்கூடியவர்கள் பயப்படக்கூடாது. கடன் இருக்குன்னா நம்மளால கழுத்தை விட்டிடுவாங்களா, சிறைச்சேதம் பண்ணிடுவாங்களா, வாங்கும்போது நம்ம எப்படி வந்து ஒரு இதாக வாங்கணும், அடைக்க நம்மளால முடியும் அப்படின்னு முதல்ல நினைக்கணும்.
அந்த நினைப்பு இருந்தாதான் நம்ம கடனையே வாங்கணும். வரப்புக்கு மீறிய செலவு செய்யக்கூடாது. இது ரொம்ப மிக முக்கியமானது. நம்மளால 10 லட்சம் தான் நம்மளால அடைக்க முடியும்னா, அந்த 10 லட்சத்துக்கு மேல 1 ரூபாய் வாங்கினாலும் அந்த 1 ரூபாயே இன்னொரு 10 லட்சத்தை கடனை உருவாக்கிடும். இதுலதான் நிறைய பேர் கோட்டை விட்டுறது. முதல்ல வந்து எப்பவுமே கடன் வாங்கி நம்ம கார் வாங்கலாம் கூடாது. நிறைய பேர் என்ன பண்றது தெரியுமா, ஈஸியா போய் இஎம்ஐல போய் லாக் ஆகுறது, கடன் வாங்கி வீடு வாங்குறது, கடன் வாங்கி வந்து கார் வாங்குறது, கடன்ல போய் நகை வாங்குறது. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐ, ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு தான் அதுக்கு பேரு. ஆனா அது மூலமா தான் வட்டி மேல வட்டி போட்டு நம்மளை வந்து நிரந்தர கடனாளியாக ஆக்கக்கூடிய ஒரு இதை வந்து இந்த கார்பரேட் கம்பெனிஸ்ல இருந்து பேங்க்ஸ்ல இருந்து எல்லாருமே பண்றாங்க. உங்களை கடன் வாங்கும்போது உங்க காலில் விழுந்து கெஞ்சுவாங்க, நீங்க கடன் வாங்கிட்டா அவங்க காலில் விழுந்து நீங்க கெஞ்சணும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு, தவணை கட்டுறதுக்கு, இல்லை இது மாதிரி. ஏன்னா இது வந்து அவங்களே வந்து அந்த மாதிரியான இதை தான் பண்ணுவாங்க. ஸோ இதுலலாம் நீங்க என்றைக்குமே சிக்கிக்காதீங்க. உங்களுக்கு வந்து அசட் வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம், அந்த அசட் வாங்குறதுக்கும் உங்களுக்கு அடைக்க முடியும். நீங்க ஒரு அரசு வேலையை பார்க்குறீங்க, உங்களுக்கு இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கு, அப்போ நீங்க துணிஞ்சு இது பண்ணலாம். நீங்க ஒரு கார்பரேட் செக்டர்ல வேலை பார்க்குறீங்க, இல்லை வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடையாது. எனக்கு வேணால் வந்து நம்மளை வேலையை விட்டு நீட்டுவாங்க. அப்படிப்பட்ட இதில் வந்து போய் நம்ம வந்து ஒரு 50 லட்சம் 1 கோடிக்கு இல்லை வீடை வாங்குறது, இல்லை வந்து 10 லட்சத்துக்கு வாங்குறது, நமக்கு வந்து லிமிட்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா. நமக்கு ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. எது வேணாலும் எப்போ வேணாலும் என்ன மாதிரியான வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் முதல்ல. அப்போ நாம வந்து நாம வாங்கி வைக்கிற கடனால பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, நம்மளை கட்டினவங்க பாதிக்கப்படக்கூடாது, நம்மளுடைய பெட்ராஃப் வந்து பாதிக்கக்கூடாது, நம்மளை சார்ந்தவர்கள் டிபெண்டன்ட் வந்து பாதிக்கப்படக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இது தெரியாம தான் நிறைய பேர் போய். ஆனா இன்னொரு விஷயம், அவன் கடன் வாங்கி கஷ்டப்படணும்னு விதி இருக்கும்போது நானும் இல்லை கடவுளே வந்து சொன்னாலும் அவனுக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது. வாங்கி அதை கஷ்டப்பட்டு அனுபவிச்சு தான் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருப்போம். இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய கடன்காரர்களாகவும் இருப்பார்கள், கடனால் அவதிப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு இனிமேற்கொண்டு கடன் ஏற்பட போகிறதுங்கிறதும் ஒரு இது தான். அதுக்கு தான் முன்னாடியே என்ன சொல்றது, நோய் வரதுக்கு முன்னாடியே மருந்து எடுத்து வச்சுக்கிறது கணக்கா இந்த தோரண கணபதி வந்து. அதாவது உங்களுக்கு இது தெரியும், உங்க கண்ணுல வந்து யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்க கண்ணில் தான் இந்த வீடியோவே தட்டுக்கூடும். நான் இப்பொழுது வந்து இந்த உண்மையும் சொல்கின்றேன், நீங்கள் அந்த ஆலயத்திற்கு அழைக்கப்படுகிறீர்கள், அவரால் தான் உங்களுக்கு நிவர்த்தி, அந்த தோரண கணபதியால் தான் நிவர்த்தி என்பதற்கு தான் இந்த வீடியோவே வந்து வெளிவருகிறது. அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். எனவே வந்து இந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு அனுப்பி விடுங்க, பகிர்ந்து உதவுங்கள். ஏன்னா வந்து எங்கேயாவது ஒரு உயிர் வந்து இதே மாதிரியான கஷ்டத்தில் இருப்பான், கம்பளையில் இருப்பான், அவனால் வந்து கடன் கட்டி மாள முடியாமல் தன் வாழ்க்கையை முடிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து அல்லலும் அவங்க வந்து நொந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அந்த உயிருக்கு வந்து உதவி செய்வது அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் போய் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகலை, ஆனால் இந்த இதை வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்க கண்ணில் தட்டு போடும்போது அவன் உங்களை தெய்வமாக பார்ப்பான், அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும். அவன் அந்த கோயிலுக்கு போய் அவன் அந்த கடன்லேருந்து நிவர்த்தி ஆகிட்டான்னு வைங்க, நீங்களும் உங்கள் கடன் இருந்ததுன்னா நிவர்த்தி ஆயிடுவீங்க, அல்லது உங்களுக்கு வேறொரு அப்கமிங்கான ஒரு இது எல்லாமே லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். நான் இந்த மாதிரி பல விஷயங்களை நான் செய்திருக்கின்றேன். எனக்கு ஒரு நல்ல விஷயங்க வந்து தெரிஞ்சதுன்னா உடனே ஷேர் பண்ணிடுவேன். எப்பவுமே நெகட்டிவ் விஷயத்தை நான் அதிகமாக ஷேர் பண்ண மாட்டேன், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவேன். ஒரு கோயிலோ அல்லது ஒரு சித்திர புத்தியோ அது உண்மையாக இருக்க வேண்டும், அது நேர்மையானதாக இருக்க வேண்டும், நியாயமானதாக இருக்க வேண்டும். உண்மையில இருந்தால் பிராடு பித்தலாட்டத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. இந்த இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இந்த தோரண கணபதியை பற்றி எனக்கு எப்படி தெரியும் என்றால், மிஸ்டிக் செல்வம் ஐயா அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து சித்தர்கள் வழிபாட்டை வந்து பிரபலப்படுத்தியவர், பிராபல்யப்படுத்தியவர். என்னுடைய குருநாதர்களில் ஒருவராக நான் அவரை வந்து மானசீக குருவாக ஏற்றுக்கின்றேன். அந்த மிஸ்டிக் செல்வம் ஐயா தான் வந்து அவருடைய ஒரு புத்தகத்தில், அவருடைய ஒரு ஆர்டிக்கிளில் வந்து இந்த தோரண கணபதி பற்றியும் இந்த தோரண கணபதி மந்திரத்தை பற்றியும் எழுதியிருந்தார். அப்பொழுதிருந்தே இந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்று நான் பல வருடங்களாக நான் வந்து தவமாய் தவம் இருந்து எனக்கு அது இப்பொழுதுதான் சாத்தியமானது. இத்தனைக்கும் அது வந்து சென்னையில் தான் இருக்குது, சென்னையில் குன்றத்தூரில் தான் இருக்குது. நான் அடிக்கடி சென்னைக்கு வரக்கூடிய ஆள் தான், எனக்கு இது வந்து 10 வருடங்களுக்கு முன்பாகவே தெரியும். ஆனால் 10 வருடங்களாக எனக்கே போகிறதுக்கான பாக்கியம் வந்து இப்பொழுது தான் கிடைத்துள்ளது. அப்போ பார்த்துக்கோங்க,
உங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளவு சீக்கிரமா தெரிஞ்சிருக்கு. தயவு செய்து உடனே அந்த கோயிலுக்கு ஓடி விடுங்கள். கடனின்றி வாழுங்கள், கஷ்டமின்றி வாழுங்கள், துன்பமின்றி வாழுங்கள், துயரமின்றி வாழுங்கள். இனி மேற்கொண்டு எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு அவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லாதீங்க. இந்த ஆலயத்திற்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக கடன் இல்லாமல் அவர் அனைத்தையுமே வந்து கணபதியை நம்பினார், கைவிடப்படா, கண்டிப்பாக கடனின்றி வாழலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.